திடீர்னு என் முன்னாடி வந்து நின்னு 24 மணி நேரமும் நீ பூஜாவுக்கு காவல் காப்பியா? எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேங்கிறான். என்னடி இது, அவ்வளோ பட்டும் அந்த பிரம்மா குடும்பம் இன்னும் அடங்கலையா? இல்லம்மா, அவன் பழசு எதையுமே மறக்கல, எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு என்கிட்ட பேசினான். அவன் பூஜாவை ஏதாவது பண்ணிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. செல்வி, எதுக்கு பயப்படணும்? அதான் மாப்பிள்ள நாலு சாத்து சாத்தி அனுப்பி வச்சிருக்காருல, இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டான், விடு. இல்லப்பா, அவன் சொல்லிட்டு போனதெல்லாம் பார்த்தா இந்த விஷயத்த அவன் சும்மா விட மாட்டான்னு தான் தோணுது. இங்க பாரு செல்வி, குறைக்கிற நாய் கடிக்காத. அப்படியே அந்த சுந்தர் திரும்ப வந்தாலும் மாப்பிள்ள விட்ட மாதிரி நான் சும்மா விட்டுற மாட்டேன். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நீ கவலைப்படாதமா. மாமா, இன்னைக்கு நானே அவனை கண்டம் துண்டமா விட்டி இருந்திருப்பேன். செல்வி தான் தடுத்துட்டாங்க. இவனுங்க மாதிரி ஆளுகனால்தான் மாமா பொம்பளை பிள்ளைங்க பயப்படாம வெளியே போக முடியல. இனியும் நான் சும்மா இருக்க போறதில்ல. அவனே அவங்க அப்பனையும் ஒரு வழி பண்றேன். அப்பதான் நம்ம வீட்டு பொண்ணுங்க கிட்ட அவனுக்கு திரும்ப வரமாட்டானுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏற்கனவே திருமாமா எந்த தப்பும் செய்யாம ஜெயில இருக்காரு. இப்ப நீங்களும் போய் அவன் கிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதையும் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொய்க்கேஸ் போட்டு உங்களையும் உள்ள வச்சிருவான். அப்புறம் நமக்குதான் சிக்கல். ஆமா மாப்பிள, நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு துணையா இருந்தாதான் நல்லது. முதல்ல திரு தம்பி வெளியே வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் பூஜாவை நம்ம பத்திரமா பாத்துக்கலாம். மாப்பிள, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா செல்வி சொல்ற மாதிரி ஆத்திரத்துல அறிவு இழந்துடக்கூடாது. அந்த பிரம்மாவை பத்தி ஏற்கனவே அஜிக்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாமா, இதுக்கு ஒரு முடிவு வரணும் மாமா. இல்லனா என்னாலையும் வீட்டுல உள்ளவங்களாலையும் நிம்மதியா தூங்க கூட முடியாது.